வணக்கம். இப்போது வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மெட்டீரியல் வந்து ஃபெல்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது A4 சைஸில் இருக்கும். கலர் கலராக ஷீட்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஆன்லைனில் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 ஷீட் வந்து 195 ரூபாய்க்கு கிடைக்குது. இதோட ரேட் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் மெட்டீரியல் பொறுத்து. அதை ஒட்டுறதுக்கான கம் இது ஃபேப்ரிக் க்ளூ. இது ஒரு 20 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம விதவிதமாக நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணலாம். இப்போ நான் செஞ்ச ஒரு புக் ஃபெல்ட் புக், குவைட் புக், இல்லைன்னா பிஸி புக்னு இதை சொல்லுவாங்க. அதை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஒவ்வொரு பேஜ்லேயும் சின்ன சின்ன தீம். குழந்தைங்க வந்து இந்த தனித்தனியாக அந்த பீசஸ் எல்லாமே எடுத்து விளையாடலாம். ஏஜ் பார்த்திங்கன்னா 1 வயசுலேருந்து 3 வயசு 5 வயசு குழந்தைங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த புக் பிடிக்கும். ஏன்னா இதில் எந்த வேர்ட்ஸ் இருக்காது, ரீடிங்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கேம்ஸ் தான், சின்ன சின்னதாக. நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பீசஸாக செஞ்சுக்கணும். குழந்தைங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை விளையாடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு தீம் செஞ்சுருக்கேன். இப்போ இது ஸ்னோ வேர்ல்ட். இதில் வந்து பைன் ட்ரீஸ், பென்குயின் இருக்கும், ஒரு ஸ்னோ ஸ்லெட்ஜ் இருக்கும். அந்த சின்ன சின்ன எலமெண்ட்டை வந்து நான் உள்ளன் த்ரெட் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அவங்க அதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரீலேருந்து மேங்கோ பறிக்கலாம். குழந்தைங்க கொஞ்சம் நேரம் ஆக்டிவாக விளையாடுறதுக்கு இந்த புக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக சொரசொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது, மடங்குனா மடங்கும். ஆனால் ஈஸியாக குழந்தைங்க வந்து இப்போ புக் பேஜஸ்னால் கிழிச்சிடுவாங்களா, இது வந்து அந்த மாதிரி கிழிக்க முடியாது, ஒரு துணி மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த புக் செய்கிறதுக்கு வந்து நான் 2 செட் ஃபெல்ட் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு இது வந்து அந்த ஒவ்வொரு பேஜுக்கும் தேவைப்படும், பேஸில் பேஜ் வைக்கிறதுக்கு. அப்புறம் அந்த பேஜில் சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணணும், அதுக்கு வந்து இன்னொரு மெட்டீரியல் தேவைப்படும். செஞ்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நிறைய ஃபெல்ட் மெட்டீரியல் மிச்சம் இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு தீம் நான் இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் இதில் ஒவ்வொரு பேஜும் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் தனியாக டியூட்டோரியல் வீடியோ நான் தனியாக ரிலீஸ் பண்ணுறேன். இதில் வந்து கம்ப்ளீட் புக்கை தான் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி.